உங்களோட மேரி ஜெனிஃபர். ஏன் இன்ட்ரோ என்னதை மாத்திரலாமா? மேரி ஜெனிஃபர் தானே, நான் உங்களோட மேரி ஜெனிஃபர். வெல்கம் டு ஜெனிஃபர். ஹே காய்ஸ், திஸ் இஸ் ஜெனிஃபர், மேரி ஜெனிஃபர். திஸ் இஸ் மேரி ஜெனிஃபர். ஏய் மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்புல உன மகாஜி பண்ணிடுவேன். ஃபுல் வீடியோ பாருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா இதோட நீ 50th வீடியோ வந்து ஆனா இன்னும் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து முடிச்சிங்கறவர் சோதிக்காதடா அண்ணா, சோதிக்காதடா. என்ன நம்பர் சொல்லு. அது கை கை கூட அம்சம் மெல்ல. சோ அம்முக டும்முக அம்மா டும்முக அம்முக டும்முக. மேரி ஜெனிஃபர், சோ வெல்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ எதுக்கு வந்து இந்த டிஃபரண்டான இன்ட்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து புதுசு புதுசு சப்ஸ்கிரைபர்ஸ் வரவங்களாம் வந்து யார் இந்த எம்ஜே, எதுக்கு வந்து எம்ஜே ஃபேமிலின்னு கூப்பிடுறீங்க, ஜேஹெச் தானே வரும், ஜெய் சாக்டர் ஜேஹெச் தானே வரும் அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சோ என் பேர் மேரி ஜெனிஃபர்ன்றது நிறைய பேருக்கு தெரியல, அதனால இனிமே எல்லா வீடியோல வந்து நான் மேரி ஜெனிஃபர் அப்படின்ற பதிவு பண்றதுக்காக இந்த ஒரு இன்ட்ரோ சேஞ்ச். நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி கன்றாவியா இருக்கேன், மூஞ்சி இன்னும் கன்றாவியா இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஆளை வந்து இன்வைட் பண்ணி நீ என்ன வேணுமோ என் மூஞ்சில பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல போறோம். அதாவது பிளைண்ட் ஃபோல் மேக்கப் சேலஞ்ச். அவனுக்கு கண்ணை திறந்தாலே வந்து என்ன மேக்கப் என்ன ப்ராடக்ட் எதுவுமே போட தெரியாது, கண்ணை மூடிட்டு அவன் பண்ண போறான். ஹாரிஸ்ன்ற என் தம்பியை வந்து நான் சேனல்ல வந்து வந்துட்டான் அப்படின்னு சொன்னதுலமே கமெண்ட்ஸ்ல வந்த ஒரே ஒரு சேலஞ்ச் வந்து இந்த பிளைண்ட் ஃபோல் மேக்கப் சேலஞ்ச் தான். நாங்க வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், அதாவது மேக்கப்புக்கு தேவைப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த சேலஞ்ச் பண்ணாமல் வெயிட் பண்ணிருந்தோம். தேவையான அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு, ஸோ அதனால இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நாங்கள் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பாக வந்து பண்ணாதா இருக்கும் நினைக்கிறேன், பிகாஸ் என் மூஞ்சி என் மூஞ்சில என்ன வேணா பண்ணலாம்னு இதை பண்ணாதான் இருக்கும். இப்போ வந்து நான் அவனை இன்வைட் பண்ணிடுறேன். இவ்வளோ மரியாதை என்ன இருக்கும் வா சொல்லியும், அங்கே யாருமே இல்லை, அங்கே டாடா காமிச்சிட்டு ஹாய் அப்படின்னா கேட்காது, நம்ம ஹஸ்கி வாய்ஸ்ல பேச முடியாது. ஹாய். சோ ஏ தம்பி ஹாரிஸ் ஆண்டோ. சோ இவன் ஸோ வீடியோக்குள்ள போகிறது மூலம் வீட்டில் சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மாமாவோட ரெண்டு ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூக்கு வந்திருக்கு. என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாமாவோட கோகோ ஃபேஸ் மாஸ்க் அண்ட் மாமாவோட ஆலோ டர்மரிக் ஜெல். ஸோ இது ரெண்டு தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மாமா அர்த்தில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பாரபன் சிலிக்கன் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் வித் பயோ ஆக்டிவிட்டீஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து மாமா அர்த்தோட கோகோ ஃபேஸ் மாஸ்க் பற்றி பேசிட்டேன். ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்கில் வந்து காஃபி அண்ட் கோகோ இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருச்சு. அண்ட் இது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கின் அவேக்னிங்க்கு. ஸோ ஸ்கின் அவேக்னிங் எப்படின்னா என்னன்னா, நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ஃபேர்ம் ஆக்கி ஒரு ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஈவன் நேச்சுரல் கான்டோர் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸ்மெல் டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் வந்து வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி மாஸ்க்னாலே வந்து வீக்லி ட்வைஸ் இல்லை மந்த்ஸ் யூஸ் பண்ணால் நல்லது. ஸோ இதை வந்து நான் வந்து ட்வைஸ் யூஸ் பண்ணும்போது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆலோ டர்மரிக் ஜெல். ஸோ ஜெல் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது வந்து டர்மரிக் இருக்கனால ஒரு பிரைட்னிங் ஸ்கின் கொடுக்கும். ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபேஸ் அண்ட் நெக்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் கொஞ்சம் பிரைட்டாக ஃபீல் ஆகும் டர்மரிக்னால. ஸோ கண்டிப்பாக இந்த ஜெல்லையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டு ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணுற ப்ராடக்ட்ஸுமே கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸும் நான் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்வில் அப்படின்ற ஆப்பில் இருந்து தான். ஸோ ட்வில் அப்படின்றது வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் சோஷியல் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். அண்ட் வந்து அதில் வந்து நிறைய வந்து லைஃப் ஸ்டைல் கண்டென்ட்ஸ் இருக்கும், 8+ லாங்குவேஜஸ் இருக்குது, மெயினாக வந்து தமிழும் இருக்குது. நான் வந்து கொஞ்ச நாளாக தான் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அதில் வந்து நிறைய வந்து ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த், ஃபிட்னஸ்ஸு, ட்ரிக்ஸ் ட்ரிப்ஸ், அப்புறம் ஃபேஷன், ஹேக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து சூப்பர் இன்னோவேட்டிவாக ரொம்பவே க்ரியேட்டிவாக இருக்கும். அண்ட் வந்து ட்ரில்ல வந்து 600+ பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான ஃபேவரட் பிராண்ட்லேருந்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம். ஏன் ட்ரில்லேருந்து வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதில் வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது அண்ட் சூப்பர் ஃபாஸ்ட் டெலிவரி கூட. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், ஏன் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, மறக்காமல் உங்கள் ஆப்பை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிளைண்ட் ஃபோல் மேக்கப் சேலஞ்செலாம் உனக்கு தெரியுமா, நீ பார்த்துருக்கியா? இல்லை.
தெரியாது. பார்த்ததே இல்லை இது வரைக்கும். பார்த்ததே இல்லை. ஆனால் நீ சொன்ன ஆர்வமாக இருக்கு. ஆர்வமாக இருக்கு. ஓ சரி ஓகே. நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து பண்ணியா செம ஃபன்னியாக இருக்கும். அதனால வந்து அதாவது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒண்ணுமே தெரியாத ஒருவனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுமே. என்ன லிப்ஸ்டிக்கா? ஐலைனர். நீ குடு சொல்ற. இதுல இருந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அவனை எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. ஏன்னா அவன் கண்ணில் இப்படி காமிச்சாலே அது வந்து என்ன பொருள்னு தெரியல. ஸோ அப்படியே அடிக்க வச்சுட்டு அவன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு லைன் அடிக்க வச்சாலும் நீ அப்படி வச்சா மட்டும் எனக்கு தெரிய போறது இல்லை. எப்படி தான் தெரிய போறது இல்லை. ஆனா நீ எடுக்கிறது ஈஸியா இருக்கும்ல. இது என்ன என்னன்னு கேட்ட கேட்டேன். எனக்கு எதுக்கும் பண்ணு. இவ்வளவுதான் பொருள். ஏய் ரொம்ப கம்மியா இருக்குக்கா. எனக்கு நான் இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன். இதுவே உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஓகே சோ நான் வந்து ஆமா யார் பாக்குறது இந்த கண்ணாடி? நானே பாத்துக்கிட்டே தான் இல்ல வேற யார் பாப்பா. சோ நான் வந்து இன்ட்ரோ கொடுக்கிறதுக்காக வந்து லிப் gloss and வந்து பொட்டு மட்டும் வச்சிருந்தேன். நான் அது ரெண்டுத்தையும் மட்டும் இப்போ எடுத்துறேன். சோ வந்து மேக்கப் ஃபுல்லாவே ரிமூவ் ஆயிடுச்சு. மேக்கப்னா நான் வந்து போட்டிருந்த அந்த பவுடர் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். சோ இப்போ வந்து ஹேர் எங்களுக்கு வந்து ப்ளைண்ட் ஃபால் வந்து ஸோ சூப்பராக இருக்குது பிளைண்ட் ஃபோல். ஆக்சுவலி நாங்கள் வாங்கினா கூட அழகாக வாங்கி போமான்னு தெரியல. நீ பார்த்தவில்ல நீ பார்த்தவில்ல. ஸோ நீங்கள் உங்க கை உங்க முன்னாடி இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் தான் எனக்கு யூஸ் பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் இவ்வளோ ப்ராடக்ட் தான் இருந்துச்சு. இங்கே இருக்கு ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன போடுவாங்க? ஓகே உங்களுக்கு தெரியாது. மஸ்காரா போட்டு அது மஸ்காரா இல்லை. இந்த டேலர் வேற ஜெல் இருக்கு பாரு. உனக்கே தெரியாதுன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஆ அந்த சைடு பம்ப் பண்ணும்போது கை வச்சுக்கோ. லைட்டா போட்டுக்கலாம். மாய்ஸ்சரைசர் எடுத்துட்டு போல இது போட்டுக்கலாம். என்னடா சானிடைசர் மாதிரி போதும். எனக்கு கம் ஆன் பண்ணிட்டேன். அப்படிதானே போட முடியும். எனக்கு எப்படி தெரியும்? மொழி 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 வைக்கிற பைத்தியம் பைத்தியம் டோருக்கு ஏ ஓபனிங்கே இல்ல. ஜோர் கிடக்கில ஜோர் கிடக்கில போ போ போ. 100 ரூபாய் எடுக்கவே இல்ல. ஒண்ணுமே இல்ல. எனக்கு வேணும். அதாவது வேணும். அதனால இந்த பிரஷ் ஸ்பஞ்ச்லாம் வச்சிருந்தா நெஞ்சி தடச்சு விடு. வேணுனே பழிவாங்கற மாதிரி இருக்கு. ஒண்ணு 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 ஆமா வந்து பத்ரா. இது நெக்ஸ்ட். இரு 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 அடுத்து என்ன பண்ணனும் எனக்கு தெரியல. இந்த பவுடர் வந்துச்சு. மூஞ்சிங்க இருக்கு. முடியலாம் போறோம் பாரு. நெக்ஸ்ட் எடுத்து நம்ம பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாமா? நார்மல் பவுடர். நீ வந்து ப்ராப்பரா ஃபவுண்டேஷன் பவுடர் போடாதனால நார்மல் பவுடர். சூப்பர். உனக்கு எப்படி ஒண்ணும் தெரியல. யாரையாவது தெரிஞ்சவங்களை கூட்டணும். அந்த கண்ணுக்கு மேல அந்த பவுடர் போடலாம் தெரியுமா? ஐஷாடா 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 சீக்ஸுக்கெல்லாம் போட்டு விடுந்தா இருக்கு. கண் இங்க இருக்கு. எங்க கண் இருக்கு? பார்க்க கூடாது. அவங்களும் எல்லாம் விளையாடு. என்ன போலியோ சொல்லு.
இங்க இருக்கு. இப்ப வந்து ரோஸ் பவுடர். சீக்ஸுக்கு ரோஸ் பவுடரா போடணும். பின்ன இந்த அப்படி
எனக்கு அந்த சாப்பிட்டா என்ன பண்ணுறோம் ப்ராடக்ட் எல்லாம் காலி பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ரேட்டே 1000 வருது, அதை கொடுத்துட்டு போவல புரியுதா? இந்த மேக்கப்பை பார்த்து மேக்கப்புன்ற லிஸ்ட்டு கூட வராது. இது என்ன நினைக்கிறீங்களோ, அதாவது குழந்தைங்க நம்ம விளாண்டுட்டு போகல, ஒரு பொம்மையில் வந்து மேக்கப் போட்டு வரும்னு சொல்லிட்டு தீட்டி வச்ச மாதிரி தீட்டி வச்சிருக்கான். இவனோட இந்த கன்றாவான சர்வீஸ்க்கு நீங்கள் ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. திறந்திருந்தா அழகாக பண்ணியிருக்கேன். இப்போ கண்ணை திறந்து லிப்ஸ்டிக் போட்டதை பார்த்தீங்களா? அதை அப்படிதான் போட்டான். அதனால நீ வந்து கண்ணை திறந்து முடியலன்னு உனக்கு வரவே வராது. சுட்டு போட்டாலும் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. ட்ரை பண்ணாதுன்னு போயிட்டு. ஸோ இந்த கன்றாவியான பிளைண்ட் ஃபோல்ட் மேக்கப் இதோட எண்ட், தி எண்ட். இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் ட்ரையே பண்ணாதான். இல்லை, நம்ம பார்ட் 2 போடணும் இதுக்கு. பார்ட் 2 நான் உனக்கு பண்ணுற மாதிரி. இல்லை, நான் உனக்கு பண்ணுறேன். ஓகே, இந்த வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஹேர் ஸ்கின் மாதிரி மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து அதே கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். கூடிய விரைவில் அந்த வீடியோவும் நாங்கள் போடுவோம். பார்ட் 2 நான் ஒத்துக்கல, நீ ஒத்துக்க தேவையில்லை. இப்போ நான் என் மூஞ்சி கொடுத்தவா நீ கொடுக்குற, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். வேற லெவல் என்டர்டெய்னிங்காக, வேற லெவல் காமெடியாக, வேற லெவல் ஃபன்ஃபுல்டாக, ஃபன்னியாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மூஞ்சை பார்த்தா எனக்கு அப்போ தான் தோணுது. ஸோ இந்த மூஞ்சை பார்த்துட்டு தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜெனி சார். டிஸ்ட்ரிபியூட் ஒன்று வச்சுனே எங்கே அது? அது வைக்கல, தீட்டினேன் இப்படி அப்படின்னு அது எங்கே போச்சுன்னு தெரில இருக்கு. ஸோ அதில் வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சா மறக்காம சீப் பவுடர்லாம் வச்சுனேன் எங்கே இருக்கு? சாரி சாரி, அடுத்த தடவை கரெக்டாக பண்ணிடலாம். சொல்லுங்க. நான் தான்டா டான்ஸ் கிளப்ல கொல்லணும்